ಭೂಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಸ್ತೋದಯಾತ್. ಭೂಂ ಆದಿತ್ಯಾಯಷ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಷ ಗುರು ಚುಕ್ಕುರ ಸನಿಯಪ್ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 22/8/2018 விளம்பி வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. காலை 10:14 பின்பு துவாதசி. நட்சத்திரம் மூலம். அதிகாலை 3:54 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல வேலை வாய்ப்பு நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UB. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய பூர்த்தியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவான் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது. இந்த மாதிரியான முப்பெரும் யோகங்கள் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் உங்களை சங்கடப்படுத்தாது. அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ID. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதே தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பிரபல்யமும் அதிகமாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TH. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பணபலமும் மனோபலமும் அதிகரிக்கும். அதிகாரமான வகையிலேயே தனம் சேரக்கூடிய அளவுக்கு தாராளமான சூழ்நிலைகள் அமையும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால
விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்ணுறதை விட கொஞ்சம் உளுந்து தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டால் வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த லிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் YS. அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அரசியலில் உள்ளவங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் விலகி பிரபல்யம் அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலசுப்பிரமணிய சுவாமி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் VI. கணீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தாராளமான வகையில் தன வரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். பிள்ளைகளிடையே பாசமும் நேசமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் OE. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை உருவாக்க முடியும். தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளை சந்திக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வயிற்று உபாதைகள் வந்து போகும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் ES. விடாமுயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உபஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கும் கௌரவம் அத்தோடு வெகுமானமும் வெகுமதியும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு உடல் உபாதை அதிகரிக்கும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் GM. கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளை கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால பாக்கிய சம்பந்தப்பட்ட வகையில் பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் KV. வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி
ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பாக்கியஸ்தான அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால பூமிக்கடியில் விளையக்கூடிய பொருட்கள் மூலமாகவும் பூமிக்கடியிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் இன்றைய நாளில் உருவாகும். அதே சமயத்தில் நீண்ட நாளாக, அதாவது கடந்த காலங்களில் காணாமல் போன ஆடம்பர பொருள் ஒன்று, நீண்ட நாளாக கிடைக்காத பொருள் ஒன்று இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6 முருகப்பெருமாள். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YA. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பழித்து பேசியவங்க மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மனசார உங்களோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய தொழில் ஏற்படக்கூடிய, புதிய தொழில் வாய்ப்பு அமையக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேலாயுத சுவாமி. அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. வறுமையிலும் பெருமையாக வாழக்கூடிய மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக ஓட்டுநர் துறையில் உள்ளவங்க கூட இன்றைய நாளில் சொந்தமாக வாகனம் வாங்கி முதலாளி ஆகக்கூடிய முப்பெரும் ஒரு கலையும் மிகப்பெரிய முதன்மையும் அதற்கடுத்த முன்னேற்றமும் ஒரே நாளில் அமையும். அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்க்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவன லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UV. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் நிறைய முறை கோயிலுக்கு போகிறோம், தெரிஞ்சு தெரியாமல் சில தவறுகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, எந்த மாதிரியான தவறுகள் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தெரிஞ்சு நடக்கிற தவறுகள் உங்களுக்கே தெரியுங்க. ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளுக்கும் அல்லது ஆன்மீகத்தை நம்புகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும், ஆன்மீகத்தை நேசிக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும், ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் சாதாரணமாகவே தெரியும். என்ன தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாத தவறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே ஆன்மீகத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது உங்களுடைய தகுதிக்கு மேலாக ஆன்மீகத்தை நீங்கள் குடும்பத்தோடு இருந்தால் கூட அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் பொழுது சாதாரணமாகவே கோயிலில் வந்து, அதாவது உதாரணமாக ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் வைங்களே, பெருமாள் கோயிலையோ ஆஞ்சநேயர் கோயிலையோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீர்த்தம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த தீர்த்தம் கொடுக்கும் பொழுது அதை வாங்கி நம்ம வந்து முதல்ல வந்து வலது கையில் நம்ம பருகணும், அதாவது குடிச்சுக்கணும். அதற்கப்புறம் அந்த 2 கண்களுக்கும் இந்த தீர்த்தத்தை வந்து ஒத்தி எடுக்கணும். அது மிகப்பெரிய, அதாவது துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, துஷ்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய கண்ணுக்கு படாமல் காதுக்கு கேட்காமல் தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தகுதியை அந்த சிறு தீர்த்தம் கொடுக்குதுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சிறு தீர்த்தத்தை வாங்கி பருகி, அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு அதற்கப்புறம் கண்ணுக்கு வைக்காமல் நேராக வந்து நெத்திக்கு மேலே உச்சந்தலையில் நம்ம தேய்ச்சிக்கிறோம். அந்த மாதிரி தேய்க்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைய ஆன்மீக தகவலில் எடுத்து சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக கிடைக்கக்கூடிய, ஆன்மீகமாக கிடைக்கக்கூடிய அந்த தீர்த்தம் உங்களுடைய வாயில் வச்சு எச்சில் பட்டு குடித்ததுக்கப்புறம் அந்த எச்சில் கையோடு கொண்டு போய் உச்சந்தலையில் தேய்க்கும் பொழுது அதற்கப்புறம் வந்து அது அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் ஒன்று. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த உங்களுடைய அருள் பாலிப்பாங்க இல்லையா, பெருமாள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சடாகம் வைப்பாங்க, அப்படி வைக்கும்போது அந்த எச்சக்கையில் வச்ச தீர்த்தத்தோடு தான் அடுத்தவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு வச்ச அந்த எச்சத்தில் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ அல்லது மறந்தோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் எந்த கோயிலில் தீர்த்தம் கொடுத்தாலும் அந்த தீர்த்தத்தை வந்து வாயில் பருகிட்டு கண்ணில் ஒத்திக்கலாம். முதல்ல கண்ணில் ஒத்திக்கிட்டு வாயில் குடிச்சுதான் நல்லதுங்க.
அதுக்கப்புறம் உச்சந்தலையில் தேய்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்களும் அனுகிரகங்களும் தடைப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்களுக்கான பிரார்த்தனையோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.